ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, இளநரை முதுநரை அப்படிங்கிற சிறு வயசுலேயே வந்து இளநரை வருதுங்க. முதுநரை அப்படிங்கிறது வந்து வயதானதுக்கப்புறம் வரக்கூடியது. இந்த மாதிரி உள்ளவங்க யார் வேணாலுமே இந்த ஹேர் பேக் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு ஹேர் பேக்கு. இது எப்படி ரெடி பண்ணுறங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா, நரைமுடிய சீக்கிரமாக கருமையாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்லா வந்துட்டு வளர்ச்சி அடைய வைக்கும். அது மட்டும் இல்லாமல் தலையில் வந்து இச்சிங் ப்ராப்ளம், புண்ணு அரிப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, முடி கொட்டுற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முடி வந்துட்டு ரொம்ப நரநரன் இருந்தாலும் சரி, நல்லா சில்கியாக வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, செம்பருத்தி பூ வந்துட்டு காஞ்ச பூவாக வந்துட்டு ஒரு 10 பூ எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா, 1 டம்ளர் அளவுக்கு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க, கலர் மாறுற வரைக்கும். பாருங்கள், இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இந்த கலர் மாறுங்க. இந்த கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா கொதிக்க வைங்க. இதுலேயே வந்து சங்குப்பூவும் ஆட் பண்ணலாம். சங்குப்பூவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 பூ வந்து எடுத்துக்கோங்க, அதுவே போதும். நல்லா கலர் மாறுற வரைக்கும் அதையும் கொதிக்க விடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம 100 ml தண்ணி சேர்த்துருக்கோம். இது ஒரு 70 ml வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க, அந்த கலர் மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கிறது பார்த்திங்கன்னா, ரோஸ்மேரி இலை தான் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா காஞ்சே இருக்கும், நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இது போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும், முடி வந்து கொட்டுற பிரச்சனை இருக்காது. அதனால தான் நான் ரோஸ்மேரி ஆட் பண்ணுறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஆவாரம் பூவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகமாக தேவையில்லை, ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ரோஸ்மேரி இலை வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆவாரம் பூவும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இதுவே போதும், நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். உங்களுக்கு நல்லா வந்துட்டு குளிர்ச்சி சேரும் அப்படின்னா இதில் நீங்கள் கத்தாலையும் ஆட் பண்ணலாம். இப்போ இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதில் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டார்க் ப்ரௌன் கலர் வித்து பிளாக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கலரில் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இரும்பு சட்டி தேவைப்படுறதுங்கிறதுனால வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இரும்பு சட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து இரும்பு சட்டி வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இரும்பு சட்டியில் செஞ்சால் கலர் நல்லா வரும், அதனால் வந்து இரும்பு சட்டி நான் எதிர்பார்க்குறேன். இதே வந்து நீங்களும் இரும்பு சட்டி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இரும்பு, அதாவது நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஒரு இரும்பு வந்து நீங்கள் அதில் போட்டு ஒரு காமன் அரை மணி நேரம் அப்படியே ஊற விடலாம். ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இரும்பு பாத்திரத்தில் நான் யூஸ் பண்ணுறது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மருதாணி பவுடர் கூடயே வந்துட்டு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுடர் எடுத்துக்கோங்க, அதாவது நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளிலே இருக்கும். இது நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும். அதனால தான் இந்த தண்ணியும் இதுவும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு சூப்பர் கலர் கிடைக்கும். உங்களுக்கு மருதாணி அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது, நேச்சுரல் ஹேர் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம். இப்போ இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கூட வந்து கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால தான் இப்போது இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்கள் ஹேர் நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. எப்பொழுதும் சொல்கிற ஃபார்மேட் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னும் வந்து நான் கையை வச்சு கலந்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருக்குங்க. இப்போ இந்த கட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா வந்து ஷைனிங்காக வரும். நல்லா ஷைனிங்காக வந்துச்சு அப்படின்னா தலையில் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அங்கே கட்டி இருக்குது. அப்போவே நான் எடுத்து விட்டு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கூட வந்து நம்ம இது இல்லாமல் நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம இயற்கையாக நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எந்த வித பிரச்சனையுமே வராது. கெமிக்கல் ஃப்ரீ, இதெல்லாமே நம்ம வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணுறது. இதே கடைகளில் வாங்குகிற டெம்பரவரியாக வாங்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். நிறைய முடியும் பார்த்திங்கன்னா அதிகமாகும், கண்டிப்பாக க்யூர் பண்ணாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய முடிய க்யூர் பண்ணும், முடி கொட்டுற பிரச்சனை தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு நிறைய நரைமுடிகள் இருக்கும், சின்ன வயசுலேயே எனக்கும் வந்துருச்சு. ஹெல்த், அதாவது அயன் ப்ராப்ளம் அந்த மாதிரி பிரச்சனைனால எனக்கு வந்துருச்சு. அதனால் வந்து தயவுசெய்து கெமிக்கல் ஹேரை யூஸ் பண்ணாதீங்க. இப்போது என்னோடய முடி வந்து பார்த்திங்கன்னா முன்பகுதிகளில் நிறைய நரைமுடி இருக்குது. ஸோ அந்த நரைமுடிகளுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடுறேன்.
அதுக்கப்புறம் வந்து உள்ளே இருக்கிற பகுதிகளெல்லாம் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளை முடி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கவர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு உள்ளே வந்து கவர் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து ட்ரையாக இருந்தே ஆகணும். எண்ணெய் வச்சோ எதுவும் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நாளே தலைக்கு நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி நல்லா கிளியராக வச்சுக்கோங்க. அடுத்த நாள் இதை அப்ளை பண்ணுங்கள். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா கை விட்டு கலந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க அந்த இரும்பு பாத்திரத்தில். அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு செட் ஆகிடும். மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பூரா ஊற சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இருந்தாவே போதும். ஏன்னா இந்த தண்ணி அப்படி நான் இதுக்கு முன்னாடி காய்ச்சினேன் இல்லையா, அந்த தண்ணி வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். செம்பருத்தி இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா காய்ச்சினே இல்லையா, அந்த தண்ணியோடு இதை மிக்ஸ் பண்ணனால நல்லா உங்களுக்கு கலர் கிடைக்கும். இப்போ நான் அது ஃபுல்லாக வந்து தலைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லாம் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்குள்ளே அதாவது முடியிலலாம் வந்து ஸ்கேல்ப்லலாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் பேக்குன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து போடலாங்க. எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கூட சளி பிடிக்காது. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சளி பிடிக்குங்கிறவங்க வந்து கருஞ்சீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குளிர்ச்சி பொருள் அவாய்ட் பண்ணிவிட்டு கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம்லாம் கொஞ்சம் வந்து சூடு தான். ஸோ அதனால் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஓகேங்க, தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வரேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குது குளிச்சுட்டு வரவும். இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக நீங்கள் மருதனை அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கலர் வந்து நீ மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா மருதனையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஆரஞ்சு கலர் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேரோடு வந்து சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருக்குது. ஸோ உங்களுக்கு அசிங்கமாக தெரியாது. நார்மலாக வந்துட்டு எப்படி உங்கள் தலைமுடி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா சில குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.